எத்தனை சீசன் வந்தாலும் இந்த சீரியலை பார்க்க ஒரு கூட்டமே இருக்குது. முதல் சீசனுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு சீசன்லேயும் மீனாட்சி கேரக்டர் பண்ணவங்க தான் நடிகை ரக்ஷிதா. ரக்ஷிதா இவங்க முழு பேர் ரக்ஷிதா மகாலட்சுமி. இவங்க 1990 ஏப்ரல் 24 பெங்களூரில் பிறந்தாங்க. இவங்க தன்னோட ஸ்கூலிங் அண்ட் காலேஜை சென்னையில் முடித்தாங்க. இவங்களுக்கு நடிக்கணுங்கிற ஆசை இருந்தது, அதனால் சில கன்னட தெலுங்கு சீரியல்ஸில் நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழில் பிரிவோம் சந்திப்போங்கிற சீரியலில் விஜய் டிவி மூலமாக அறிமுகமானாங்க. இந்த சீரியலில் கருப்பு கலர் மேக்கப் போட்டு நடித்தாங்க. இந்த சீரியல் மூலமாக இவங்களுக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன இளவரசி சீரியலில் நடிக்க சான்ஸ் கிடைச்சிது. இப்படி இவங்க சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரிவோம் சந்திப்போம் சீரியலில் ரக்ஷிதாவுக்கு ஜோடியாக நடித்த தினேஷுங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கெரியரையே திருப்பி போட்ட சீரியல்னால் அது சரவண மீனாட்சி சீரியல் தான். இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்ச பெரிய வரவேற்புனால இதோட ரெண்டாவது சீசனுக்கு மீனாட்சி கேரக்டரில் நடிக்க வைக்க சிலரை ஆடிஷன் பண்ணாங்க. அப்போது பிரிவோம் சந்திப்போம் சீரியலை பார்த்து ரக்ஷிதாவை நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் பிஸியாக இருக்கிறதா சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. அப்புறம் வேற ஒருத்தங்களை வச்சு ஷூட் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால திரும்பவும் ரக்ஷிதா கிட்ட கேட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு நடித்தாங்க. இந்த சீரியலால் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. அதனால் தொடர்ந்து சரவண மீனாட்சி சீரியலில் நடித்தவங்க இப்போ இந்த சீரியலோட 3வது சீசனில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நடித்ததுக்காக 2015-2017 பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான விஜய் டெலிவிஷன் அவார்ட் கிடைச்சிது. சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாக இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. டைரக்டர் ராதாமோகன் சரவணன் மீனாட்சி சீரியலை பார்த்து இவங்க கேரக்டர் பிடிச்சி போய் இவர் இயக்கத்தில் 2015 வெளியான உப்புக்கருவாடு படத்தில் நல்ல கேரக்டரில் ரக்ஷிதா நடித்தாங்க. இப்போது இவங்க சரவணன் மீனாட்சி சீரியல்லையும் கன்னடத்தில் கீதாஞ்சலிங்கிற சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.